வணக்கம் நண்பர்களே, மாவீரன் ஸோ படத்தோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் மகாவீரடு, ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க சன் டிவி வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தத்தில் என்னென்னா இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா ஸோ அஸ்வின் அவர் தான் வந்து அதிகமாக வந்து நம்பியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேஷ்னல் அவார்டு ரீசெண்டாக அந்த மண்டேலா படத்தை வாங்கினதோடைய அந்த ஒரு இம்பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாவீரன் அப்படிங்கிற படத்தை அவரோட பண்ணுறாரு. அதே போல் இந்த படத்தோடைய ஸ்டோரியே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா சுனில் எஸ்கே இவங்களுடைய அந்த ஒரு இன்ட்ராக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்ட்லி அனதர் 2-3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாவீரன் வரப்போகுது. ஸோ எஸ்கேக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்குன்னு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் பிரின்ஸ் ஒன்று தானே, மித்த முன்னாடி 2 படம்லாம் வந்து அவருக்கு ஹிட்டு தானே. ஸோ பார்க்கலாம். அடுத்தது பாய். எப்போ அந்த வேஷ்டியை தூக்கி பாய் தொடையை காட்டி ஒரு ஸ்டெப்பு போட்டாரோ அப்போவே தெரிஞ்சு போச்சு பாய் நம்மளை எங்கே கொண்டு நிறுத்த போகிறாருன்ட்டு. ஸோ மொத்தமாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரோலுக்கு வந்து உள்ளாயிருச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறக்கான ரிவ்யூ தான். ஸோ தெய்வ மச்சான் எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செம பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு. விமல் டெஃபினட்டாக இது வந்து விலங்கு வெப்சீரிஸுக்கு அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் வந்து உண்மை. நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா படம் ரொம்ப காமெடியாக கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா லியோ, இப்போது லலித்தோட முழு நம்பிக்கை லியோ தான். பிகாஸ் ஓப்பனாக அவரே முன்னாடி சொல்லிட்டாரு லலித்துக்கு வந்து இதில் வாரிசில் பெருசாக எதுவும் லாபம் வந்து கிடையாது, எல்லாமே ஏதோ முதலுக்கு கொஞ்சம் மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மட்டும்தானே தவிர மற்றபடிக்கு அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லியோ படத்தில் தான் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்குது. ஸோ 500 சீக்கு மேலே அடிச்சுது அப்படின்னா லலித்தும் சரி தளபதியும் சரி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை லலித்துக்கும், அதே நேரத்தில் இப்போ ஒரு 300 crore டச் பண்ணிருக்க தளபதிக்கு 500 டச் பண்ணிச்சுன்னா வேறு லெவல்னு சொல்லலாங்க.